இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள் அண்ட் ஸ்ட்ராடல். ஓகே, ஸோ எங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கால்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸ்ட்ராங்கிள் அண்ட் ஸ்ட்ராடல். ஓகேங்களா, ஸோ இந்த கால்ஸ் நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து கொடுத்த கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,550 கால் ஆப்ஷனும் 15,300 இல்லை 350 கால் ஆப்ஷனும் பை பண்ணுங்க சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆஃபீஸாக 15,700 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டியூஸ்டே கிட்டே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து 15,700 எக்ஸ்பைரி நீங்கள் க்ளோஸ் ஆச்சு. கண்டிப்பாக இது வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் நமக்கு கொடுத்தது. அதேமாதிரி ஸ்ட்ராடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15,450 கால் அண்ட் புட் நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. 50 பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3,800 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த கால் வந்து ஏன் கொடுத்தோம், அதே மாதிரி இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபபிலிட்டி என்ன, அப்போ இதை சப்போஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் போகல அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறதா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்றதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். ஸோ லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது என்னன்னா மார்க்கெட் வந்து மார்க்கெட் நமக்கு தெரியும், மார்க்கெட் மேலே போனா நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம், மார்க்கெட் கீழே போகுது நம்ம நினைச்சோம்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எல்லா நாளும் மூவ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ மூணு விஷயம் மார்க்கெட்ல நடக்கலாம், மார்க்கெட் மேலே போகலாம், மார்க்கெட் கீழே போகலாம், இல்லை மார்க்கெட் சைடு வேல போகலாம். இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனாலும் சரி நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம், கீழே போனாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம், மார்க்கெட் சைடு வேல போனா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம லாஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கிள் அப்படின்னும் போது நம்ம எந்த கால் ஆப்ஷன் எந்த புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.3 to 0.4 டெல்டா வேல்யூ இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ அப்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டெசிமல்ல இருக்காது. அப்போ 30%லேருந்து 40% இங்கே பார்த்தீங்கன்னா கால் டெல்டா புட் டெல்டா. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அதாவது 30 to 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,800 கால் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி 15,600 புட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30%-40% வந்து ஒரு சூட்டபுளான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ 65 ப்ரீமியம் இருக்கு 15,600. இது 15,600 தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம வந்து 15,550 கூட எடுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல் என்ன கொடுத்தோம், 600 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வந்து சப்போஸ் வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து கால் போட்டு ரெண்டுமே ஈக்குவலாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா 15,550 நமக்கு சூட்டபுளாக தான் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 தான் இருக்கு டெல்டா வேல்யூ, நம்ம அதுவும் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15,600. நான் அதையே வந்து ஆட் பண்ணி நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 15,800 கால் ஆப்ஷன் ஒரு லாட்டு. பை பண்ணுறோம். அதே மாதிரி 15,600 புட் ஆப்ஷனை ஒரு லாட்டை நம்ம பை பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு எப்போ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேண்ணா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே 1, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஓகேங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ எவ்ரிடே க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி, அதை லாஸ்ட் வீக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது ஹிஸ்டாரிக்கல் வால்டிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து 15,950 நமக்கு வந்து 15,950 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி என்னைக்கு நமக்கு போச்சுன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு 3,000 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. சப்போஸ் பிஃபோர் எக்ஸ்பைரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைடே எடுத்திருக்கோம், மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 15,950 போயிடுச்சு, இல்லை டியூஸ்டே மண்டே 15,950 போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு இது ஜாஸ்தியான ப்ராஃபிட் கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ருபீஸ் ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன், அந்த டாட் லைன்ஸ் பாருங்க, 7,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் காமிச்சிருக்கான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1 படி புட் ஆப்ஷனில் 15,400 மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரியில் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு 5,000-6,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் எக்ஸ்பைரி. ஓகேங்களா, ஸோ தேர்ஸ்டே வந்து நமக்கு எக்ஸ்பைரி, June 10th கான்ட்ராக்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மண்டேவோ டியூஸ்டேவோ 5th June 7th or 8th வந்து நமக்கு வந்து மார்க்கெட் 15,400 போயிடுச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதுனால சான்சஸ் இருக்கு.
ஓகேங்களா. ஸோ பாருங்க ஒரு ஒரு 8000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ நம்ம டபுள் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியும் இருக்கு. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2 பாருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் 16,200 போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு காமிச்சிருக்கு. சப்போஸ் அப்படி போச்சுன்னா நமக்கு பாருங்க 24,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க டவுன் சைடில் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1 படி அரௌண்ட் 15,100 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம காமிச்சிருக்காங்க. அப்படி போச்சுன்னா நமக்கு 28,000 ருபீஸ் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் வந்து பாருங்க 8,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ டபுள் பண்ண முடியுமா அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 15,500 15,900 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, சைட்வேல போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1 அந்த டார்கெட்டும் அடிக்கல, இல்லை அப்சைட்லையும் டவுன் சைட் எங்கேயுமே டார்கெட் அடிக்கல, சைட்வேலே போச்சுன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ் ஆகுதுன்னா வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க மார்க்கெட் வந்து 15,000 வந்து இந்த பக்கம் நான் கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் வந்து 15,850 வரும்போது நமக்கு வந்து பாருங்க 850 கிராஸ் பண்ணும்போது 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குது கால் ஆப்ஷனு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 450 கிராஸ் பண்ணி போகும்போது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் நமக்கு இந்த கால் போட்டு ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து 15,950 கிராஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராஸ் பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. பாருங்க ஓகே. சோ 350 அந்த ரேஞ்ச் வரும்போது தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்குது. ஓகே. சோ இப்போ நம்ம கால் புட் ரெண்டுமே வாங்குறதுனால நம்ம புட்ல லாஸ்ல இருந்தாலும் சரி கால்ல ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி ஓவரால் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்ல இருக்குமா லாஸ்ல இருக்குமா அப்படின்றத முக்கியம். ஸோ இந்த 65 நம்ம ப்ரீமியமும் இந்த 55 ப்ரீமியம் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு வருதுன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் நமக்கு வந்து 121 பாயிண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இருந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னா டவுன் சைட்ல நம்ம ப்ராஃபிட் பண்ணா 15,500 பிளஸ் இந்த 121 அதை மைனஸ் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 14,000 ஓகே 14,486 வருது. ஓகேண்ணா. ஸோ 14,486 மார்க்கெட் உடைக்கும் போது டச் பண்ணி கீழே போனால் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனாதான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், இல்லைனா நமக்கு லாஸ் கொடுக்கும். அதே மாதிரி 15,914 ஓகேங்களா. ஸோ இந்த 121 இன்வெஸ்ட் பண்ணியும் நம்மளோட கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன என்ன வருதோ வேல்யூ அதை கிராஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 15,900. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ வரும்ன்றத பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கேள்வி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் 52 weeks இருக்குது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் 10,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 5,20,000 இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கோங்களேன், மாதம் வந்து ஒரு 4 weeks இருக்குது, 4 weeks இல்லை 5 weeks வரும் மேக்ஸிமம். ஸோ 4 weeks எடுத்துக்கலாம். ஸோ 4 weeks வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, ஒரு 10,000 பேக்கப், ஒரு 50,000 வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகலாம் அப்படி பார்த்தினா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகலாம். ஏன்னா ஒரு 2 weeks முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15,000 ருபீஸ் ரிட்டர்ன் கொடுத்தது 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி டபுள் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டபுள் ஆகும்போது ஒரு பெனிஃபிட் இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 or 4,500 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ ஒரு வீக் வந்து ஒரு மந்த் ஒரு வீக் வந்து உங்களுக்கு டபுளாக ப்ராஃபிட் கொடுத்தது, மற்ற வீக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ப்ராஃபிட் கொடுத்தாலும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு 60-70% ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஒரு வீக் வந்து உங்கள் இன்டையர் கேபிட்டல் லாஸ் ஆனால் கூட ஓகேங்களா. ஸோ இன்னொரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டபுள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ மற்ற வீக்ஸ் வந்து மார்க்கெட் உங்களுக்கு 3,000-4,000 ப்ராஃபிட் வருது அப்படின்னா கூட உங்களுக்கு மந்த் எண்டில் பார்க்கும்போது ஒரு 10,000-15,000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 5,000 ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு ஒரு மந்த்துக்கு வந்து 10% ஆகுது ஓகேங்களா. ஸோ அது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா
50,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 5,000 பர் மந்த் இன்வெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்கனாலே ஒரு 60,000 ருபீஸ் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துருப்பீங்க. ஒரு வருஷத்தில் உங்கள் கேபிட்டலை டபுள் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி டபுள் ஆச்சு கேபிட்டல், அந்த மாதிரி வந்து அடிக்கடி நமக்கு வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ வைஸ் நம்ம ப்ராஃபிட் கொடுக்கும்போது ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக் ஒரு லட்சமோ இல்ல 1.5 லட்சமோ நீங்க ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதர் உங்க கேபிட்டல் வந்து ஃபுல்லா நீங்க ரிஸ்க் எடுக்க அந்த 10,000 ருபீஸ் ரிஸ்க் எடுங்க, உங்க கேபிட்டல் டபுள் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் போடுங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2,000-3,000 லாஸ் இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இல்ல அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங்கிளும் ஸ்ட்ராண்டலும் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள்ன்றது வெறும் பையிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம செல்லிங் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அயன் கவுண்டர் ஆகும், இல்லைனா புல் கால் ஸ்ப்ரெட் ஆகும், பியர் கால் ஸ்ப்ரெட் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு நான் சிம்பிளா ஒரு டெக்னிக் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் சப்போஸ் வந்து நீங்க மண்டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல மண்டே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா 15,800 இருக்கும்போது ஓகே. ஸோ நம்ம இன்ட்ராடே பத்தி பேசுறோம், எக்ஸ்பைரி இல்ல. 15,800 கிட்ட மார்க்கெட் போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் கொடுக்கும். ஆனா மண்டேவே மார்க்கெட் மூவ் ஆச்சு, அந்த இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,000 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெல்டா வேல்யூ வந்து 0.3 இருக்கு. 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும் போது 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-35 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ கரண்ட் 56 இருந்து நம்ம வந்து ஒரு 90 அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கும் ப்ரீமியம். ஸோ 90 ப்ரீமியம் இருக்கும்போது அங்க நமக்கு ஒரு 3,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்ல இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனை வந்து புல் கால் ஸ்ப்ரெட்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படின்னா நம்ம வந்து 15,800 பை பண்ணிருக்கோம், 850 கால் ஆப்ஷனோ 900 கால் ஆப்ஷனோ நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செல் பண்ணிடலாம். அப்போ மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மேல போச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ராஃபிட் கொடுக்கும். இல்ல மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, 800 இருந்து ரிவர்ஸ் ஆகி 650 வந்து எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆயிடுச்சுனாலும் நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம் பாத்தீங்களா, ஒரு 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்தோம்னா அந்த ப்ராஃபிட் அப்படியே இருக்கும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இல்லையே நம்ம புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணியிருந்தோமே அது வந்து 15,800 போயிட்டு 650 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு எக்ஸ்பைரி அன்னைக்குனா புட் ஆப்ஷன் நமக்கு லாஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா பியர் புட் ஸ்ப்ரெட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 15,550 வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ 15,550 15,600 நீங்கள் செல் பண்ணும் போது மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போக போக புல் பியர் புட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் 15,500 நீங்கள் வாங்கின கால் புட் ஆப்ஷனோட லாஸை அவாய்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஏன்னா 15,550 500 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 65 ருபீஸில் கொடுத்துருவோம் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம 0.3 இருந்தால் டெல்டா வெல்யூ எடுத்திருந்தோம். அப்போ 100 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 30 பாயிண்ட்ஸ் லாஸ் வந்து நம்ம வந்து 15,550 செல் பண்ணும் போது நமக்கு வந்து அந்த லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும், ஓவராலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா? அதே வந்து ஆப்போசிட்டா மார்க்கெட் வந்து மண்டே நீங்க வந்து மார்னிங் வந்து 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே போயிருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கால் ஆப்ஷன் வந்து பியர் கால் ஸ்ப்ரெட்டா மாத்துங்க, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட்டா மாத்துங்க. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே போது நம்ம கண்டிப்பா 65 இருந்து ஒரு 100-105 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்போ வந்து 15,450 புட் ஆப்ஷனோ இல்ல 15,400 புட் ஆப்ஷனோ நீங்க செல் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து 15,500 மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த ப்ராஃபிட் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000-4,000 ப்ராஃபிட் எடுத்தோம், அந்த ப்ராஃபிட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க நினைக்கலாம் 15,450 போயிருக்கேன் திரும்ப வந்து கால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
கால் 15,856 ரூபீஸ் நம்ம பை பண்ணிருந்தோம். மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் கீழே போனா ஆப்வியஸா நம்ம வந்து டெல்டா வேல்யூ 0.3, அப்ப ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும், இல்ல 25 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கம்மியா இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த லாஸ் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம், அந்த 56 ஈக்குவலா இருக்க ஒரு பிரீமியம் எடுக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் அது 15,750 இருக்கலாம், 15,700 இருக்கலாம், அதை நீங்க எடுத்து செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ரெண்டுமே நம்ம பை பண்ண கால் ஆப்ஷனும் நம்ம வந்து செல் பண்ண கால் ஆப்ஷனும் ஜீரோ ஆயிடுச்சுன்னா நம்ம கால் சைடு நமக்கு ஓவரலா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஜீரோ ஆயிடும். ஓகேங்களா, சோ புட் சைடுல நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து செக்யூர் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா, சோ மார்க்கெட் அங்கிருந்து திரும்ப 650 வந்தாலும் சரி, இல்ல மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் 15,100 போனாலும் சரி, நமக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்டான அந்த ப்ராஃபிட் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, சோ இப்படிதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம். ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும், இல்லைன்னா வந்து அந்த மினிமம் ப்ராஃபிட் நம்ம என்ன எடுத்தோமோ அதை அப்படியே வந்து நம்ம செக்யூரா கொடுத்துரும். ஓகேங்களா, சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னா கண்டிப்பா அந்த 50,000 நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க 50,000 நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா செபியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால பை பண்ணிட்டு ஒரு கால செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து வெறும் 25,000 ருபீஸ் தான். ஓகேங்களா, அந்த 50,000 ரேஞ்சுக்குள்ளே நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிடலாம். ஓகே ஓகே, சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம வந்து எவ்ரி வீக் இதை பத்தி நான் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, சோ அதனால வந்து நம்ம எவ்ரி வீக் நம்ம கண்டிப்பா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சோ ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம கொடுத்திருந்தோம்னா 15,650 கால் ஆப்ஷன் வாங்குங்க, அதுக்கப்புறம் 15,700 புட் ஆப்ஷன் வாங்குங்க சொல்லியிருந்தோம். இல்ல அப்படின்னா 15,700 கால் ஆப்ஷன் வாங்குங்க, 15,650 புட் ஆப்ஷனும் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, சோ இது ஏன் அப்படின்னு பாக்கலாம். ஸோ புட் ஆப்ஷன்ன்றது வந்து சாரி லாங் ஸ்ட்ராடல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த மணி கால் அண்ட் புட்டை பை பண்றதுதான். ஓகேங்களா, சோ 15,700 கால் ஆப்ஷனை பை கொடுக்குறேன், 15,650 புட் ஆப்ஷனை நான் பை கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ராடலுக்கும் ஸ்ட்ராங்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த எக்ஸல் காமிஷன்ல அந்த எக்ஸல்ல காமிக்கிறேன். இங்க பாருங்க, கால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு 15,900 அதாவது 850 கிராஸ் பண்ணும்போது வந்து கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 15,900 கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது. அதே மாதிரி இங்க பாருங்க 15,550 கிராஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. ஆனா வந்து ஓவராலா பார்க்கும்போது 15,500 கிராஸ் பண்ணி போனாதான் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது, க்ளோஸ் ஆனாதான் எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாவது இந்த 650-700 மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறதுக்குன்னா வாய்ப்பு தான் இருக்கு. மார்க்கெட் 15,800 இந்த நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும் 15,600-800 அதுக்குள்ள இல்லை அதுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ள க்ளோஸ் ஆனால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு என்டையர் கேபிட்டல் லாஸ் ஆகுது. 15,600-800 மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் நம்ம கேபிட்டலே லாஸ் ஆகுது. 15,550 இல்லைன்னா 15,850 க்ளோஸ் ஆகும்போது நமக்கு ஒரு 5,000 ருபீஸ் லாஸ் கொடுக்குது. ஸோ இந்த என்டையர் கேபிட்டல் லாஸ் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் ஸ்டாடலுக்கும். இப்போ நான் ஸ்டாடல் அப்படியே நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன், 15,700 கால் ஆப்ஷன், 15,650 புட் ஆப்ஷன், ரெண்டோட ப்ரீமியம் எவ்வளோ இருந்தது பார்த்தீங்கன்னா 89 கால் ஆப்ஷனு, 85 புட் ஆப்ஷன், 89 கால் ஆப்ஷன், 85 புட் ஆப்ஷன். நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ராங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிரேக் இவன் பாயிண்ட்ஸ் குள்ள அதாவது நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு உள்ள மார்க்கெட் க்ளோஸ் ஆனா நம்ம என்டையர் கேபிட்டல் லாஸ் ஆச்சு. ஆனா இங்க ஸ்ட்ராங்கிள் பொறுத்த வரைக்கும் பாருங்க நம்ம வந்து 15,650-700 இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆன மாதிரிதான் நமக்கு என்டையர் கேபிட்டல் லாஸ் ஆகுது. ஓகேங்களா, சோ அதை தவிர்த்து நம்ம 15,600 க்ளோஸ் ஆகும்போது நமக்கு பாருங்க அப்படியே லாஸ் கொஞ்சம் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஓகேங்களா, சோ நம்ம பொசிஷன் எடுத்த இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலேயோ இல்லை 100 பாயிண்ட்ஸ் கீழே க்ளோஸ் ஆகும்போது நம்ம லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸ்ட்ராடல்ல. ஓகேங்களா, சோ அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் ஈஸியா இருக்கும் ஸ்ட்ராங்கிளோட ஸ்ட்ராடல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, சோ ஸ்ட்ராடல் வந்து நம்ம அடுத்த மணி காலன் போட்டு நம்ம வந்து பை பண்றதுதான். ஓகேங்களா, சோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்க, சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலேயோ கீழேயோ, ஓகேங்களா, மார்க்கெட் வந்து நம்ம எடுத்த பொசிஷன் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே இல்ல 100 பாயிண்ட்ஸ் கீழே மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா இமீடியா என்ன பண்ணுங்க, நம்ம வந்து 15,650 நம்ம வந்து பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா 15,700 இல்ல 750 கால் ஆப்ஷனும் செல் பண்ணுங்க. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா 15,650 நம்ம வந்து பை பண்ணிருக்கோம், 700 புட் ஆப்ஷனோ இல்ல 600 புட் ஆப்ஷனோ
சாரி 650 புட் ஆப்ஷனோ இல்லை 600 புட் ஆப்ஷனோ பை செல் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளான எட்ஜிங் போதும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி அதுக்கு லோயராக இருக்க சாரி அதுக்கு ஹையராக இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து நீங்கள் செல் பண்ண போறீங்க. அவ்வளோதான். கால் ஆப்ஷன் 650 கால் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா 700 கால் ஆப்ஷனையும் இல்லை 750 கால் ஆப்ஷனும் செல் பண்ண போறீங்க. அதே மாதிரி 15,700 புட் ஆப்ஷன் பை பண்ணிருக்கோம்னா 15,650 புட் ஆப்ஷனும் 600 புட் ஆப்ஷனும் செல் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்றதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி எடுத்த கொஞ்சம் ப்ராஃபிட் நம்ம கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போயிருந்தோம்னா கால் ஆப்ஷன் நம்ம எடுத்த கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அப்படியே சேவ் ஆயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் கீழே போகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்ம எடுத்த ப்ராஃபிட் அப்படியே சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இல்லை நெக்ஸ்ட் டே மூமெண்ட்லேயே நம்ம வந்து ஒரு 3,000 இல்லை 4,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ராஃபிட் நமக்கு நம்ம எக்ஸ்பைரி வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுல இருந்து மார்க்கெட் வந்து வேற டைரக்ஷன் போனாலும் சரி நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜில என்ன அட்வான்டேஜ்னா நீங்க வந்து மார்க்கெட் மேல போகும்போது மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் மேல போகும்போது 15,800 இருக்கும்போது இந்த செல்லிங்க 15,700 750 செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி புட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 15,650 600 நீங்க செல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அங்க இருந்து 800ல இருந்து மார்க்கெட் சப்போஸ் ரிவர்ஸ் ஆகி 15,650 700 போச்சுன்னா உங்களுக்கு கால் சைட்லயும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும், புட் சைட்லயும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஓகே. ஸோ எங்கள் டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீக்லேருந்து நம்ம வந்து மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டலும் ஸ்ட்ராங்கலும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது மார்க்கெட் வந்து டைரெக்ஷனல் மூவ்மெண்ட் கொடுத்தா ஓகே, கொடுக்கலன்னா நம்ம வந்து எப்படி இந்த வந்து நம்ம லாஸ் அவாய்ட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட்டோடையோ இல்லைனா வந்து ஜீரோ லாஸோடையோ நம்ம எப்படி வந்து மார்க்கெட்லேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து வெளியே வருது அப்படின்றத நம்ம வந்து இந்த டெலிகிராம் சேனலில் போட போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக எங்கள் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை எங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? Thank you so much for watching. Bye-bye.